தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா ஆல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிறு மனசு நிறைய வைதாஸ் கஃபே. மாதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது திருநாங்கூரிலே உள்ள வைகுந்த விண்ணகரம் என்னும் திருத்தலத்திலே உள்ளோம். விண்ணகரம் என்றால் விஷ்ணுவினுடைய நகரம் அல்லது விஷ்ணுவின் கிரகம் என்று குறிப்பிடுவார்கள். விஷ்ணு என்று அழைக்கப்படும் ஸ்ரீமன் நாராயணன் திருமால், அவருடைய நகரம், அவருடைய கிரகம், அதைத்தான் விண்ணகரம் என்று குறிப்பிடுகிறோம். அதுவும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வைகுந்த விண்ணகரம் என்று பெயர். அது என்ன வைகுந்த விண்ணகரம்னா, வைகுண்டமாகிய பரமபதம், அந்த வைகுண்ட லோகத்தில் பகவான் எப்படி எழுந்தருளி இருக்கிறானோ அதன் ஒரு ரெப்ளிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மறுவடிவம். வைகுந்தத்தில் எப்படி இருக்கானோ அதே போல இந்த க்ஷேத்திரத்திலே பகவான் எழுந்தருளி இருப்பதாலே வைகுந்தம் போன்ற ஒரு விஷ்ணு கிரகம், விஷ்ணு நகரம், அதனால் வைகுந்த விண்ணகரம் என்று இந்த க்ஷேத்திரம் அழைக்கப்படுகிறது. இதுவும் திருநாங்கூர் அந்த தலத்திலேயே இந்த க்ஷேத்திரமும் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா, வைகுந்தத்திலே வெரஜா நதி என்ற ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதியை கடந்து நாம் போயிட்டோம்னா முக்தி அடைந்து விடுகிறோம், வைகுண்டத்திலே பகவானை நாம் சென்று அடைகிறோம். அதே போல இந்த கோவிலின் வாசலில் உள்ள அந்த பொய்கை, அதுவும் விரஜா தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது. வைகுண்டத்தில் பார்த்தா வழியில் கருடன் இருக்க மாட்டார், பெருமாளுக்கு பாதுகையாக அவனுக்கு திருவடிவாரத்திலே இருந்து தொண்டு செய்து கொண்டிருப்பார் கருடன். அதனால தான் மற்ற திருக்கோவில்களைப் போல கொடிமரத்துக்கு முன்பு இருக்கும் கருடன் சன்னதி இந்த திருக்கோவிலிலே கிடையாது. இங்கே கருடன் அந்த உற்சவருடைய திருவடி வாரத்தில் பகவானுக்கு பாதுகையின் ஸ்தானத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அப்போ இந்த கோவிலை நாம் சேவிக்கும் போதே உள்ளே வீற்றிருக்கக்கூடிய பகவானாகட்டும், பக்கத்திலே உள்ள நாச்சிமார்கள் ஆகட்டும், அந்த ஒரு ஏக சிம்மாசன கம்பீரமான அந்த சேவையை சேவிக்கும் போதே இப்போவே வைகுண்டத்தை நாம் தரிசித்தது போன்ற ஒரு அனுபவம். அதாவது வைகுண்டம்ங்கிறது ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே நாம் இந்த பிறவி வாழ்வாங்கு வாழ்ந்து அது எப்போது நமக்கு கர்மா இருக்கிறதோ அதன் பின் நிறைவு செய்து வைகுண்டத்தை அடைவது தான் அந்த வைகுண்ட அனுபவம். ஆனால் அதை மண்ணிலேயே இந்த பூலோகத்திலேயே அந்த வைகுந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இந்த வைகுந்த விண்ணகரம் என்ற அற்புதமான திவ்ய தேசம். இனி இந்த க்ஷேத்திரத்தில் உள்ள பகவான் தாயாருடைய திருநாமங்கள் விமானம், புஷ்கரிணி, இதன் வைபவத்தை காண்போம். ஆசீனோ பகவான் திவ்யத வைகுண்ட நாதஸ்தத ஸ்ரீ வைகுண்ட லதாயுதஷ்ச பகுசத் சம்வர்த்தகே சத்மனி திருஷ்டஸ்யா ததுதங்க யோகி வசுனோஹோ கீத கலித்வம்சினா சேஷே பீட்டவரே ரமாக்கிய விரஜோ தங்காதி தீரே ஸ்திதஹா. இங்கே பகவானுக்கு வைகுண்டநாதன் என்றே திருநாமம். வைகுண்டத்தில் எப்படி பகவான் இருப்பாரோ அதே போல சேஷ பீட்டவரே, ஆதிசேஷனை தனக்கு சிம்மாசனமாக கொண்டு, சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் என்பதற்கேற்றபடி திருப்பார்கடல்ல பகவான் பள்ளி கொண்ட திருக்கோலம், வைகுண்டம் பரமபதத்திலே பகவான் அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்தருளி இருப்பார். இதுதான் ஆகமங்களும் மற்ற சாஸ்திரங்களும் நமக்கு காட்டுகின்றன. அந்த வைகுண்டத்தை போலவே ஆதிசேஷனை தனக்கு சிம்மாசனமாக கொண்டு ஆதிசேஷன் மீது அமர்ந்த திருக்கோலத்திலே இங்கே பகவான் நமக்கு தரிசனம் தருகிறார். வைகுண்டநாதன் என்றே பகவானுக்கு திருநாமம். நாச்சியார் தாயாருக்குன்னு தனி சந்நிதி கிடையாது. இங்கே பெருமாளுடைய வைகுண்டத்தில் எப்படி ஸ்ரீதேவியாகவும் பூதேவியாகவும் நிழாதேவியாகவும் தாயார் விளங்குவாளோ அதே போல ஸ்ரீதேவி பூதேவி நிழாதேவி தாயாரோடு வைகுந்தவல்லி என்றும் தாயார் இங்கே அழைக்கப்படுகிறாள். அப்படி வைகுந்தவல்லியின் கேழ்வனாக இங்கே வைகுந்தநாதனாக பகவான் நமக்கு தரிசனம் தருகிறான். இங்கே பகவானுடைய விமானத்துக்கு பகுசத் சம்வர்த்தகே, அதாவது அனந்த சத்திய வர்த்தக விமானம் என்று இந்த விமானத்துக்கு பேர். அதாவது எல்லையில்லாத சத்தியத்தை, சத்தியம் நன்றாக நிலை பெற்றிருக்கக்கூடிய விமானம், அனந்த சத்திய வர்த்தக விமானம் என்று விமானம் அழைக்கப்படுகிறது. அதன் கீழே தான் எழுந்தருளி இருக்கிறார். இங்கே யாருக்கு தரிசனம் கொடுத்தான்னா, திருஷ்டஸ்யா தத் உதங்க யோகி வசுனோகோ உபரிஸ்ரவஸ் என்ற ஒரு ராஜாவுக்கும், திரேதாயுகத்திலே உபரிஸ்ரவஸ் என்ற ராஜாவுக்கும், அதுக்கப்புறம் உதங்க யோகி உதங்கர் என்ற முனிவருக்கு துவாபர யுகத்திலும் இங்கே பகவான் தரிசனம் தந்திருக்கிறான். இங்கே உள்ள பொய்கை, இது சிலர் ஐயம் கூட கேட்டார்கள், ஒரு க்ஷேத்திரத்தில் 2 தீர்த்தம்னு சொல்கிறோம், 3 தீர்த்தம்னு சொல்கிறோம், அங்கே தனித்தனி 3 பொய்கை இருந்தால் பரவாயில்ல, சில ஊரில் ஒரே பொய்கை ஒரே புஷ்கரிணி தான் இருக்கும், அங்கேயும் நீங்கள் 2 தீர்த்தம் 3 தீர்த்தம் என்று சொல்கிறீர்களே என்று கேட்பார். விஷயம் என்னென்னா, பொய்கை 1ஆ இருக்கலாம் 2ஆ இருக்கலாம், ஆனால் ஒரே பொய்கையிலே கூட
பல சூழல்ல பல தீர்த்தங்கள் கலந்திருக்கும். அப்போ தீர்த்தம் என்னும் போது பல இருக்கலாம், பொய்கை ஒன்றாக இருக்கலாம். அதுபோல இங்க விரதா தீர்த்தம் என்று பொதுவாக அழைக்கப்படுவது ஒரு பொய்கை தான். ஆனா அதிலே மூன்று தீர்த்தங்கள் இருக்கின்றன. ரமா தீர்த்தம், அதாவது மகாலட்சுமி தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம். உதங்க தீர்த்தம், உதங்கருக்கு காட்சி அளித்ததாலே உதங்க தீர்த்தம். அதுபோல விரஜா தீர்த்தம்னு மூன்று தீர்த்தங்கள் இந்த ஒரே பொய்கையிலே விளங்குகின்றன என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். சரி, இந்த ஊரின் தல வரலாறு என்ன என்று பார்த்தால், ஹிம்சகன் என்று ஒரு அரக்கன் இருந்தானான். அந்த ஹிம்சகன் என்ற அரக்கன் பேர்லேயே நன்றாக தெரிகிறது, எல்லாரையும் இம்சை பண்ணி கொண்டே இருந்தான். இம்சை அரசன் என்னும்படியாக இவன் இம்சை அரக்கன். அப்படி அந்த இம்சை அரக்கன் எல்லோரையும் தொந்தரவு செய்து கொண்டு வந்தான். ஆனால் நாராயணன் கருணையை வடிவெடுத்தவன், அவனையும் திருத்தணும், அவனையும் திருத்தி நல்லவனாக்க வேண்டும் என்று நாராயணன் திருவுள்ளம் கொண்டு இந்த ஊர் பக்கமாக அவன் வந்தபோது நாராயணன் லீலை செய்து அந்த ஹிம்சகனை இந்த விரஜா தீர்த்தத்திலே உள்ள தண்ணீரை பருகும்படியாக செய்தான். இந்த தண்ணீரை, இந்த தீர்த்தத்தை அந்த ஹிம்சகன் பருகியவாறே அவன் மனம் திருந்தினான். அதன் பின் நற்செயல்களிலே ஈடுபட்டு நல்லவனாக இந்த வைகுண்டநாதனுக்கு பக்தனாக மாறினான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த ஹிம்சகனை திருத்திய க்ஷேத்திரம் இந்த வைகுந்த விண்ணகரம். அது மட்டும் இல்லை, உதங்க முனிவர் முக்தியடைந்த க்ஷேத்திரம் இந்த வைகுந்த விண்ணகரம். உதங்க முனிவருக்கு பகவான் தரிசனம் தந்தது அரிமேய விண்ணகரம். அது இதே திருநாங்கூரில் குடமாடுகூத்தர் கோவில்னு சற்றே தள்ளி உள்ளது. அங்கே உதங்கருக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த உதங்கருக்கு பகவான் மோட்சம் கொடுத்த திருத்தலம் எதுனா இந்த வைகுந்த விண்ணகரம் என்ற க்ஷேத்திரம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 3:10:9 திருமொழியிலே அற்புதமாக மங்களாசாசனம் பண்றார். சலங்கொண்ட இரணியனது அகல்மார்வம் கீண்டு தடங்கடலை கடைந்தமுதம் கொண்டுகந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான் நாடோறும் மகிழ்ந்தினிது மருவி உரை கோயில் சலங்கொண்டு மலர்ச்சொரியும் மல்லிகை ஒன் செருந்தி சண்பகங்கள் மணனாரும் வண்பொழிலினூடே வலங்கொண்டு கயலோடி விளையாடும் நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இப்படி 10 பாசுரங்கள். வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சுக்கு அறிவுரை சொல்லி இந்த வைகுந்த விண்ணகரத்தை வணங்கு என்று பாசுரம் பாடி இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த பகவானை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன்னா, குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்திலே எப்போதும் அமைதி ஏற்படும். அதுபோல் இந்த போட்டி பொறாமை உள்ளிட்ட தீய குணங்கள் எல்லாம் நம் மனங்களில் இருந்து விலகும். முக்கியமாக வைகுண்டநாதன் அல்லவா அந்த மோக்ஷானந்தத்தையே அருளக்கூடிய பகவான். இவனே கதி என்று நாம் சரணடைந்தால் நமக்கு பெரும் பேராகிய அந்த முக்தியையும் அருளக்கூடிய பெருமாள் இந்த வைகுந்த விண்ணகரத்து வைகுந்தநாதன். இனி இவனை வைகுந்தத்திலே எப்படி நித்தியசூரிகள் மற்றும் முக்தாத்மாக்கள் சாமகானமும் திருவாய்மொழியும் பாடி அவனை மகிழ்விப்பார்களோ, அதுபோல நாம் திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை அனுபவித்து அவனையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம். அகலம் கொண்ட கிரணியனது அகல் மார்பம் கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டுகந்த களை ஜலம் கொண்ட இரணியனது அகல் மார்பம் கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டுகந்த களை நலங்கொண்டு கருமுகில் பார் திருமேனி அம்மான் நாள்தோறும் மகிழ்ந்தினிது மருவியுரை கோயில் சலம் கொண்டு மலர் சொரியும் மல்லிகையொன் செருந்தி செண்பகங்கள் மணனாரும் வண்பொழிலினூடே வலங்கொண்டு கையலோடு விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் மணங்கி மடனே வலம் கொண்டு கையலோடி விளையாடினாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கி மடனே வைகுந்த விண்ணகரம் வணங்கி மடனே.